மேலாயிடுச்சு. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. சீக்கிரம் ஹலோ. என்னாச்சு? நான் மூணு நாளா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். இங்க என்னென்னமோ நடக்குது சார், நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி இருக்கு சார். அப்படியா சார்? வர்மா எந்த கொலையும் பண்ணல, அவன் ரொம்ப நல்லவன் சார். நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட சதி கும்பல் தான் காரணமா இருந்திருக்கு சார். சார், எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவனை காப்பாத்த முடியாம போயிடுச்சு சார். இல்ல மனோகர், வர்மனை தூக்குல போடல. அவன் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறப்ப டைம் பாராயி தூக்கு மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா சார்? டைம் தள்ளி போனா தூக்குல போட மாட்டாங்களா? அதை எப்படி இங்க தள்ளி போவோம்? அப்படியே தள்ளி போனாலும் அடுத்த நாள் தண்டனை நிறைவேற்ற வேண்டியதானே. அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. கேப் கிரீட மாதிரி அழகா இருக்கு. ஐ அப்ரிஷியேட். புரோட்டோகால் தெரியுமா இல்ல மறந்துட்டீங்களா? சோ இதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? பேசுங்க சார், நடந்ததுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்க. வெளியே பிரஸ் வெயிட் பண்ணுது, என்ன பதில் சொல்றது? நீங்க சொல்றீங்களா சார்? சட்டப்படி என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் சார். What do you think you have a choice? அது நிச்சயம் உண்டு. இப்ப மேட்டர் அது இல்ல. We want to know each and everything. The truth. உங்களுக்கு 5 minutes and time. Come on. You are dismissed. Sir, அது கொடுங்க. சார், திருவாளக்குறிச்சி ஸ்டேஷன்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஒரிஜினல் ரியாக்ஷன் நான் நினைச்சதை விட கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. என்ன சார் சொல்ல போறீங்க? சார், வாட் ஹேப்பன் டு வர்மன்ஸ் எக்ஸிகியூஷன்? இல்ல, கடைசி நிமிஷத்துல கிடைச்சல முக்கியமான தகவலால தற்காலிகமா போஸ்ட்போன் ஆயிருக்கு. மக்கள் இதை ஏத்துக்குவாங்க நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா இல்ல. மக்களுக்கும் மீடியாவுக்கும் அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கையை காப்பாத்த காவல்துறை என்ன செய்யணுமோ அதை நாங்க செஞ்சிருக்கோம். ஹைகோர்ட் தீர்ப்பு தப்புன்னு சொல்றீங்களா? That's it. சார், ஹிஸ்டரியில இதுவரைக்கும் நடக்காத ஒண்ணு முதல் தடவையா நடந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? காவல்துறை எப்பவும் சொல்றதா நான் இப்பவும் சொல்றேன். நாங்க எங்க கடமையை சரியா தான் செஞ்சிட்டு இருக்கோம். சட்டத்தை மீறது தப்பு இல்லையா சார்? 1000 குற்றவாளிக்கு தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம். சார், அப்ப வரும நிரபராதின்னு சொல்ல வரீங்களா? நாங்க எப்படி சொல்ல முடியும்? அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். இந்த வழக்கில் 7 கொலைகள் மற்றும் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்த குற்றத்திற்காக அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஒரு குற்றம் நடந்து முடிந்த பின் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்துத்தான் குற்றம் யார் செய்தார் என்று முடிவுக்கு வர முடியும். அதன் அடிப்படையில் தான் வர்மனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவர் நிரபராதி என்று எந்த ஒரு ஆதாரமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த நிலையில் 24 மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் கைதியின் கடைசி ஆசை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். மேலும் காலை 4:55 மணிக்கு தூக்கிலிட்டு 5 மணிக்கு உயிர் பிரிந்திருக்க வேண்டும். இதற்கு மாறாக கயிறு அறுந்தாலோ அல்லது 1 நிமிடம் அதிகமானாலோ தண்டனையை மறுபரிசீலனை செய்து வேறு தண்டனை வழங்கப்படலாம். இந்த நீதிமன்றம் இதுபோல் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வது இதுவே முதல் முறை.
குற்றங்களுக்கு காரணமான சதி கும்பலை அந்த ஊர் மக்களே பிடித்து கொடுத்து விட்டனர். இந்த வழக்கில் வர்மன் நிரபராதி என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.